வணக்கம் நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சிக்காக பாலச்சந்தர். நம்மளோட உங்களுக்காக நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சார்ந்த வல்லுநர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த வழி பார்த்தீங்கன்னா நமக்கு மிகவும் பரிச்சயமான ஆர்கைஸ் சென்டரோட ஹாஸ்பிட்டலோட ஸ்தாபகர் டாக்டர் ரஜினிகாந்தா மேடம் வந்திருக்காங்க. 40 ஆண்டு காலமாக கண் சிகிச்சை நிபுணராக இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக ஆர்கே ஐ சென்டர் வந்து வெற்றிகரமாக பல நோய்களுக்கு தீர்வு கொடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க பாரம்பரிய மிக்க மாதிரி அந்த கண் சிகிச்சை வந்து அவ்வளோ அற்புதமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம். வந்து ஒரு 40 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஒரு கண் சிகிச்சை நிபுணராக இருந்திருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக உங்கள் டீனகர் ஆர்க் ஐ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஒரு அப்டேட்டடோடு வந்து பல பேருக்கு வந்து தீர்வு கொடுத்துட்ருக்கீங்க மேடம். அதுக்கே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மேடம். ஏன்னா வந்து இப்போ உங்களை மாதிரி ஒரு வெற்றியாளர்களை சந்திக்கும் போது நிகழ்ச்சிக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குற நேயர்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்குது மேடம். மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணுக்கு அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா என்ன உணவு வந்து பாதுகாப்பான உணவாக இருக்கும்? கண்ணை பராமரிக்கிறதுக்கு எளிய முறை உணவு முறைகள் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கும் நான் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். தேங்க்ஸ். அதே மாதிரி நேயர்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். 30ஆம் தேதி வந்துட்டோம். இந்த 30ஆம் தேதி இந்த வருஷத்தில் புதிய வருஷம் நல்ல ஆசீர்வாதமான வருஷமாக உங்களுக்கும் இருக்கும், சாருக்கும் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறுறது. உணவு பற்றி நம்ம சார் சொன்னார், ரொம்ப முக்கியங்க. கண்ணை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கணுன்னாக்க பல விதமான நம்ம பேலன்ஸ்டு உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். விட்டமின் ஏ வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சத்து உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து எந்தெந்த பொருளில் அதிகமாக இருக்குன்னாக்க கேரட்டில் இருக்குது, மஞ்சப்பூசணியில் இருக்குது, பப்பாளியில் இருக்குது, தக்காளி, அப்புறம் கீரைகள், எல்லா கீரைகள், முளைக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் அந்த முருங்கை மரத்துலேருந்து இலை வரும் பார்த்திங்களா, அது பேர் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அப்புறம் பால், சீஸ், அப்புறம் தயிர், அப்புறம் அந்த வெஜிடேரியன்ஸ்லாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன்ஸ்லாம் மீன் எடுத்துக்கலாம், ஈரல் எடுத்துக்கலாம், முட்டை இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமாக இதில் இருக்கிறனால அது ரெகுலராக நம்ம சாப்பாட்டில் கலந்து கொண்டோன்னா நம்ம விட்டமின் ஏ சத்துணவு குறைபாடு கம்மியாக இருக்கும். கண்கள் நல்லா பளிச்சா நல்லாயிருக்கும். கண்ணில் உள்ள ரெட்டினாவும் நல்லபடியாக க்ரோ ஆகும். ரெட்டினா வந்து உள்ள விழித்திரைன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு விட்டமின் ஏ ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் மாலைக்கண் நோய் வராமல் இருக்கும். சிலருக்கு வந்து ராத்திரியில் இரவில் வந்து சரியாக கண் தெரியாது, அது பேர் மாலைக்கண் நோய். அது விட்டமின் ஏ வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு வரும். அதனால் இந்த நான் சொன்ன நீங்கள் பொருட்கள்லாம் தினமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக கண்ணுகள் இருக்கும், கண் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்ல விஷன் இருக்கும். நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம் ரெகுலராக. மேடம், கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து பேஷண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்தோடு வராங்க, டாக்டர் இதை போட்டால் கண் நார்மலாகிருமான்றாங்க. ஆனால் வந்து நம்ம உணவுலேயே இவ்வளோ விஷயம் இருக்குது, அது வருமானு பார்த்தாவே அதுலேருந்து பல குணமாகும். மேடம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை மேக்கப்னு ஒன்று பண்ணுறாங்க, இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்லாம் ஒரு செலிபிரிட்டி சினிமா செலிபிரிட்டி அப்படின்றதுல இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸான கல்ச்சுரல்ஸ் கூட வந்து ஒரு மேக்கப்னால் ஃபுல் மேக்கப் பண்ணுறாங்க மேடம். இந்த ஹை மேக்கப்ன்றாங்களே அது போடுறது எப்படி, அதில் வந்து பாதுகாப்பது எப்படி மேடம்? நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஐ மேக்கப் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில ப்ரொஃபஷனல்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சகஜமாக யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். எது வேணுன்னாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தரமான குவாலிட்டி ஐ மேக்கப் நம்ம யூஸ் பண்ணணும். ஐ ஷேடோஸ் போடுறோம், ஐ லைனர் போடுறோம், அப்புறம் காஜல் போடுறோம். இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் கண்ணு வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும். இல்லைன்னா அலர்ஜி ஏற்படலாம், கண் சிகப்பாயிடலாம், அந்த இதில் உள்ள கெமிக்கல்ஸ்லாம் உள்ளே போயிட்டு கண்ணை பாதிக்கலாம். அதனால நல்ல ஒரு தரமான ஒரு ஐ மேக்கப், குவாலிட்டியான ஐ மேக்கப் நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட ஐ மேக்கப்பை இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது நாலு லேடிஸ் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் தனித்தனி ஐ மேக்கப் இருக்கணும். இப்போ அக்கா யூஸ் பண்ணுறத தங்கச்சி யூஸ் பண்ணக்கூடாது, தங்கச்சி யூஸ் பண்ணுறத அம்மா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எல்லோரும் தனித்தனியாக வச்சிட்ருக்கணும். ஏன்னா ஒருத்தருடைய கண்ணில் ஏதாவது வியாதி இருந்தேனாக்கா அதே மருந்து அதே மேக்கப்பை நம்ம யூஸ் பண்ணால் எல்லாருக்குமே பரவர இது வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கண் மேக்கப் பண்ணிவிட்டு ஏதாவது கண் சிகப்பாச்சு, ஏன்னா உறுத்தல் இல்லை எரிச்சல் எதாக இருந்தால் உடனே கண் டாக்டர் போய் பார்க்கணும் நீங்கள். இப்போ கண்டிப்பாக மேடம், நான் இதுவும் வந்து இயல்பாக தான் கேட்டேன். பட் அதில் இவ்வளோ விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது தகவல் தான் மேடம். மேடம், இந்த இடைவெளியில் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டு காலம் அப்படின்ற ஒரு கண் மருத்துவமனை தான் ஆர்கை சென்டர்ன்றது வந்து அந்த 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய முயற்சி. அது ஏன்னா வந்து ஒரு தனிநபராக நீங்கள் ஆரம்பிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ நீங்கள் ஆரம்பித்த சவால்கள்லாம் என்ன மேடம்? அப்போ நீங்கள் பார்த்த வந்த சிகிச்சை முறைகள் என்ன? இப்போ வந்து அது எப்படி மேடம் வெற்றிகரமாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க? அதோட நிகழ்ச்சியான சம்பவத்தை எதாக இருந்தால் சொல்லுங்கள் மேடம். கண்டிப்பாக
நான் வந்து லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் MBBS பண்ணேன். அதுக்கப்புறம் மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜில் MS ஆஃப்தல்மாலஜி பண்ணேன். இதெல்லாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அதனால நிறைய அனுபவம் இருந்தது. அனுபவம் வேணும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒன்று ஒரு காரியத்தை ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 100 புற ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்போ நான் கண்டிப்பாக நல்ல திறமையான ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்கும், நம்மளுக்கு பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அது இருந்தது. அது தவிர நான் 2 வருஷம் நான் மெடிக்கல் காலேஜ்லேயும் நான் இது லெக்சராக இருந்திருக்கிறேன். அப்போ நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறேன். அப்போ நம்ம டீச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சங்கரநேத்ராலயான்னு ஒரு இடம், ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்பத்திரி நம்ம சென்னையில் இருக்குது. அங்கே வந்து யுவிஐடிஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தேன். அந்த வாய்ப்பு கிடச்சது. அங்கேயும் நிறைய ரொம்ப லேட் ஸ்டேஜஸில் வர இதுங்களாக இருப்பாங்க. அதாவது ரொம்ப கஷ்டமான தீர்வு காண்றதுக்கே கஷ்டமான அந்த மாதிரி ஒரு கண் பிரச்சனைகள் உள்ளவங்க வருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நல்லபடியாக நம்ம ட்ரீட் பண்ணி அந்த அனுபவம் இருந்தனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஆர்கேஐ சென்டரை நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சது. நம்மளால் இந்த சிகிச்சையை பண்ண முடியும், இந்த கஷ்டமான ஒரு கண் பிரச்சனைக்கும் நம்மளால் தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அதனால் ஆரம்பித்தோம். கடவுளோட கிருபையும் இருந்தது. என்னுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்தோம். நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. எல்லாம் நல்லா இருக்குது. லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்குறோம். அப்டேஷன் இருக்கணும் நம்மளுக்கு. அதாவது நாலேஜும் மாறிட்டே போகிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கு மேலே மெடிக்கல் சயின்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்போது அது நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸும் புதுசு புதுசாக தினமும் வந்துட்டுருக்கு. இனி இப்போ ஒரு லேசர் மிஷின் இருந்துச்சுனாக்கா 3 வருஷத்துக்கு அப்புறம் அதை விட பெட்டர் லேசர் மிஷின் வரலாம், இல்லை அறுவை சிகிச்சை எக்யூப்மெண்ட் வரலாம். அப்படி வரும்போது நம்ம அப்பப்போ அதை வாங்கி அதை பற்றி படிப்போம். அப்புறம் நம்ம இப்போ சிஎம்இ ப்ரோக்ராம்ஸ், அதாவது கண்டினியூவிங் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுவோம், கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ணுவோம், நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணுவோம், மிஷின்ஸ் அப்டேட் பண்ணுவோம். அப்போ நம்ம திறமையாக நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆஸ்பத்திரி நடத்த முடியும். கண்டிப்பாக மேடம். ஏன்னா வந்து ஒரு ஜென்ரல் டாக்டராக இருக்கீங்க, ஒரு ஐ சர்ஜனாக இருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து இது ரெண்டு கலவைகள் சேர்ந்த ஒரு அனுபவம் டாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ வரவங்களே வந்து ஐ டாக்டர் டென்டல் டாக்டர் தனியாக அது மட்டுமே ஸ்பெஷலிஸ்ட்டாக வராங்க மேடம். மேடம் வந்து ஒரு 30 ஆண்டுகளும் அப்போலாம் எல்லோரும் உணவு வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கண்ணுக்கு சம்மந்தமான வியாதிகள் தான் கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து வியாதிகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது, அதுக்கான ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸும் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ இவ்வளோ அதிகமான கண் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் இல்லை மேடம், அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து பாப்கார்ன்ஸ் சாப்பிட்றோம், இல்லைன்னா ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். எக்ஸசைசஸ் முன்னாடியெலாம் நடப்பாங்க நிறையா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடப்பாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ வாகனங்கள் கிடையாது, எல்லோரும் நடப்பாங்க, வீட்லேயும் நிறையா வேலை பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம எக்ஸசைசஸ் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் இந்த சில வியாதிகள், இந்த டயபெட்டீஸ், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்புறம் லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிட்டனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஆஃபீஸ்னா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் எல்லோரும் ஸ்ட்ரெஸ் தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் டயபெட்டீஸ், சக்கரவியாதி, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஹை பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது. அதனால நிறைய கண்ணும் பாதிக்கலாம். இப்போது சக்கரவியாதினால கண் பாதிப்பு ஏற்படலாம். அதுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர்னாலையும் கண் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுக்கு நாங்கள் ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபத்தின்னு சொல்லுவோம். அதனால் நான் நேயர்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்வேன், எந்த சக்கரவியாதி பேஷண்ட்டாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு போங்க. என்ன ரொம்ப ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட் பண்ணுறது ஈஸி. ரொம்ப முற்றின நிலையில் வந்தோன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆனால் வந்து அது கொஞ்சம் சவாலான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதனால் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, சக்கரவியாதி இருக்கிறவங்க தயவுசெய்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கண் டாக்டர் போய் பாருங்கள். நாங்கள் கம்ப்ளீட்டாக ரெட்டினாலாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஆலோசனை சொல்லுவோம். நம்ம கண்டிப்பாக மேடம். மேடம் இதே மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக கண்கள் வந்து பாதிக்கப்படுது. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா பிறக்கிற குழந்தைங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்கள் அதிகமான பாதிப்பு இருக்குது. அதுக்கான அந்த சர்ஜரிஸ்லாம் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஏன் மேடம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு உண்டாகுது? அது கருவிலேருந்து ஆரம்பித்து சரி இப்போ வந்து வாழ்நாள் அந்த லைஃப் ஸ்டைல் மாறல, என்னென்ன மாதிரி இப்போ பிரச்சனைலாம் வருது மேடம் குழந்தைங்களுக்கு? சிலர் வந்துட்டு பறக்கும்போதே புறையோடு பறப்பாங்க. அது ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்னால இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம புற ஆப்ரேஷன் பண்ணுவோம் அந்த குழந்தைங்களுக்கு. சிலருக்கு மாறு கண் இருக்கும். இப்போது நம்ம கண் பார்க்கும்போது பேரலெல்லாம் இருக்கணும். இப்போ நம்ம கண்ணை இப்படி திருப்புகிறோம், இப்படி திருப்புகிறோம்,
இப்படி திருப்புறோம் இப்படி திருப்புறோம் பேரலல்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ஒரு கண்ணு நேராக இருந்து அடுத்த கண் இப்படி இருந்ததுனாக்கா அது மாறுகண், ஸ்குவிண்ட்டுன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஒரு கண் நார்மலாக இருக்குது, அடுத்த கண் உள்பக்கமாக கூட இருக்கலாம். இந்த மூக்கு இங்கே இருக்குது, மூக்கு இங்கே இருக்குது, ரெண்டு கண் இங்கே இருக்குது, மூக்கு புறமாக திரும்பி இருக்கலாம், இல்லை காது புறமாக திரும்பி இருக்கலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் ஒரு கண் இப்படி இருக்கும், ஒரு கண் கொஞ்சம் மேலே கூட இருக்கும். அந்த அதுக்கெல்லாம் விதவிதமான இது மாறுகண்ணுன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே சிகிச்சை முறைகள் இருக்குது. கண்ணில் ஏதாவது பவர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். பவர் இருந்தானே அதுக்கு பவர் மாற்றி குழந்தைகளுக்கு கொடுப்போம். அந்த போட்டு கண்டினியூஸாக போட சொல்வோம், அது போடுவாங்க. அதில் சில மாறுகண் சரியாகும். சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி ஸ்குவிண்ட்டு, எதனால் வந்தது அப்படின்னு நாங்கள் அதை நாங்கள் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று முக்கியமாக இருக்கும், இந்த மார்கன் இருக்கிறவங்க உடனே போய் கண் டாக்டரை பார்க்கணும். ஏன்னா இப்போ எந்த கண் நேராக இருக்குதோ அதே அதுதான் இப்போ டாமினன்ட் ஆகி, அதாவது அதுதான் பார்த்துட்ருக்கோம். இந்த கண் வந்து சரியாக பார்க்காது, அதனால் அது சோம்பேறி கண்ணுன்னு ஒரு ஒரு கண்டிஷன் உண்டு. அதாவது அந்த கண்ணை சரியாக யூஸ் பண்ணாமல் பல வருஷமாக யூஸ் பண்ணாமே இருந்தோன்னா இந்த கண்ணில் பார்வை வந்து ரொம்ப கம்மியாகிடும், இந்த கண் பார்வை ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சில குழந்தைங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைங்கள் வந்து இந்த கண் நல்லா தெரிகிறதுனால அவங்க அம்மா அப்பாவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவங்க ஸ்கூல்லேயும் இப்போ டீச்சர்ஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தை வந்து எல்லா வேலையும் ஒழுங்காக பண்ணும், ஹோம்ஒர்க் பண்ணும், நம்ம பிளாக் போர்டோ இல்லைன்னா கம்ப்யூட்டரோ எதுவாக இருந்தாலும் அவங்களால சரியாக பண்ண முடியும். அதனால் குழந்தைகளையும் நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை போய் செக் பண்ணணும். அப்புறம் ஒரு கண்ணை மூடிட்டு அடுத்த கண்ணில் என்ன பார்வை இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ரெண்டு கண்ணும் திறந்துருக்கும் போது நம்மளுக்கு சம்டைம் தெரியாது ஒரு கண்ணில் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம 10 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த கண் எவ்வளோ தெரியாது, இந்த கண் எவ்வளோ தெரியுது, நம்ம டிவி பார்க்கும்போது பார்க்கலாம், நம்ம புத்தகம் படிக்கும்போது பார்க்கலாம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு கண்ணுக்கும் அடுத்த கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே சார், ரொம்ப நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க மேடம். ஹலோ, நான் குட்னா பேசுகிறேன். ஆமாம், வணக்கம் சார். எந்த ஊர்லேருந்து சார் அழைக்கிறீங்க? மதுரையிலேருந்து. உங்கள் கேள்வி டாக்டர் மேடம் கிட்ட கேட்கலாம் சார். வியாதிங்க அதுக்கு சொட்டு மருந்து எல்லாம் இருக்கு, நிறைய சொட்டு மருந்து இருக்குங்க, விதவிதமான சொட்டு மருந்து இருக்காங்க. 3 மருந்து கொடுத்துருக்காங்க. ஆ சரிங்க, அந்த 3 போட்டுருங்க. ஆ சரிங்க, ஒரு நாளைக்கு வேலை போடுறேன். நீங்க கண்டினியூஸா போடணுங்க அதை. அது மட்டும் இல்லாமல் சில மருந்து நாங்கள் 2 தடவை போட சொல்லுவோம். காலையில் 8 மணிக்கு போடுங்க, ராத்திரி 8 மணிக்கு போடுங்க சொல்லுவோம். இன்னொரு மருந்து தூங்க போகும்போது போடுங்கன்னு சொல்லுவோம். அப்படி நாங்கள் டைம் கூட எழுதி கொடுப்போம் எங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம். நான் இந்த மருந்து இந்த டைம் இந்த டைம், அடுத்த மருந்து இந்த டைம் இந்த டைம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கரெக்டாக போடணும். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இருக்கணும், அதை போட்டுட்டு அப்போ தான் அந்த மருந்து கண்ணுக்குள்ளே போகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அடிக்கடி கண்ணு டாக்டர் போய் பார்த்துட்டு கண் ப்ரெஷர் நார்மலாக இருக்கா கம்மியாயிருச்சா என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் இப்போ நீங்கள் அடிக்கடி போய் காமிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ஊருக்கு எங்கேயா போகிறீங்க, 10 நாளைக்கு போகிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்கனாலும் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. 2-3 நாள் போடாட்டா பரவாயில்லை, அப்படி கிடையாது. 1 நாள் கூட தவறாமல் நீங்கள் போடணும். அப்போ வந்து கண்ணில் இருக்கிற நரம்பு பாதிக்கப்படாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நம்மளால். ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி. மேடமோட நம்பர் திரையில் இருக்கு, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கலாம் மேடம். மேடம், இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் குறிப்பாக சொன்னீங்க, அந்த சொல்கிற டைமுக்கு இந்த மருந்து போடணும் அப்படின்றது. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு உடம்பு ஃபிட் ஆகிடுச்சுனாவே அந்த மாத்திரை வந்து போட மாட்டாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து 3 நாள் 10 நாள் மருந்து கொடுத்து 5 நாள் வாங்கினா போதும். இன்னொன்று அவங்களோட பொருளாதார சூழ்நிலை இருக்குது. பட் வந்து இந்த மருந்து வந்து நீங்கள் கொடுக்குறதுனால அதை கண்டிப்பாக அதை கடைப்பிடிக்கிறது என்னென்ன பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும், சீக்கிரம் குணமாகலாமா, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் அதுக்கு பலன் ஜாஸ்தியாக இருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு தான் நம்ம மருந்து கொடுப்போம். எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, 3 நாளில் சரியாக குணமாகற வியாதிக்கு 3 நாளைக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், 10 நாளில் குணமாகற வியாதிக்கு 10 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ அதனால் நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுலேருந்து நம்ம தெரியும் எப்படி நம்ம பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி நம்ம கொடுப்போம். அதனால் நீங்கள் எப்படி டாக்டர் சொல்கிறாங்களோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டிபிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், சில சமயத்தில் 9 மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அது தேவைப்படும் அதனால் கொடுப்போம். அது நம்ம 2 மாதம்தான் எடுத்தோன்னா அந்த வியாதி குணம் அடையாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பல வியாதிகள் இருக்குது. எப்படி டாக்டர் சொல்கிறாங்களோ, எத்தனை வாட்டி போட சொல்கிறாங்களோ, எத்தனை நாளைக்கு போட சொல்கிறாங்களோ தயவுசெய்து அது பண்ணுங்கள்.
அது அந்த வியாதிக்கு பூரண குணம் அடையணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப முக்கியம். அதனால தான் அப்படி சொல்கிறோம். நேர் ஒருத்தவங்க தொடர்ச்சியாக இருக்காங்க. ஹலோ 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 சார், வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பெயர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவா சார். ஓகே சார், உங்கள் கேள்வி டாக்டர் மேடம்கிட்ட கேட்கலாம் சார். ஆ சரிங்க. வணக்கம் சார், கேளுங்க. வணக்கம் மேடம், நாங்கள் டிரைவராக இருக்கோம் மேடம். சொல்லுங்க சார். என் கண்கள் வந்து அடிக்கடி லைட்டாக தான் மேடம். அது என்னென்ன சாப்பிடணும் மேடம்? சரி, நீங்கள் ஒரு கண் டாக்டரை பார்த்துட்டு கண்ணு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்கான்னு பாருங்கள். அது தூர பார்வை இருக்கவங்களுக்கு, நீங்கள் டிரைவர்னு சொல்கிறீங்க, தூர பார்வை நல்லா தெரியணும் உங்களுக்கு, அப்போ தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்ட முடியும். நீங்கள் போய் செக் பண்ணிங்கனாக்கா அவங்க என்ன கரெக்டான கண்ணாடி பவர் எழுதி கொடுப்பாங்க, அது ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஆன்டி கிளேர் கோட்டிங் போட்டுக்கலாம், ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் போட்டுக்கலாம், அப்புறம் டே அண்ட் நைட் கண்ணாடி மாதிரி போட்டுக்கலாம். அது உங்கள் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணும், வண்டியும் நீங்கள் நல்லபடியாக ஓட்டுறதுக்கு உங்களுக்கு முடியும். அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் கண்ணு டாக்டர் போய் பார்த்து என்ன கண்ணாடி அவங்க சொல்கிறாங்களோ அது நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நன்றி. அது மாதிரி இன்னொரு லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ. அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? நாங்கள் சென்னையிலேருந்து இருக்கோம். ஓகேம்மா, உங்கள் கேள்வி டாக்டர் மேடம்கிட்ட கேட்கலாமா? குட் மார்னிங், கேளுங்க ப்ளீஸ், கேளுங்க. உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு உங்கள் கேள்வி கேளுங்கம்மா. டிவி வால்யூம் எனக்கு இல்லை. ஹலோ ஹலோ, உங்க கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா இப்போ? ஆ கேளுங்க. ஆ சரி, இப்போ கேட்கலாமா சார்? ஆ ஹலோ, கேட்கலாங்க, கேளுங்க ப்ளீஸ், கேளுங்க. ஓகேம்மா, உங்கள் கேள்விக்கு நன்றிம்மா. மேடமோட நம்பர் தெரியல இருக்குது, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கோங்க. மேடம், வந்து இப்போ ஒரு ஓட்டுநர் வந்து கேட்டார், இது மாதிரி வந்து கண் மங்கலாக இருக்குது அப்படின்னு. இப்போ பல பேர் வந்து டூ வீலர் போக வேண்டிய அவசியம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு, அந்த பொல்யூஷனில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க மேடம். அது எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? அது மாதிரி உள்ள பாதிப்பு உள்ளவங்க எப்படி உங்களை வந்து ஒரு கண் டாக்டரை அணுகி எவ்வளோ சீக்கிரம் அதுக்கான தீர்வை காணலாம் மேடம்? அதை பற்றி கொஞ்சம். பைக்கில் போகிறவங்க வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணணும், இப்போ கம்பல்சரி அது. அப்போ இந்த ஃபுல் ஹெல்மெட் இருந்தானாக்க, அதாவது முகம் ஃபுல்லாக மூடுற மாதிரி கிளாஸ் இருந்துச்சுனாக்க அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ட் பண்ணும். தூசி உள்ளே போகாமல், பூச்சி இந்த சின்ன துகள்கள் இதெல்லாம் போகாதபடிக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படி இல்லாதவங்க சாதாரண ஹெல்மெட் போடுறாங்க, ஃபேஸ் வந்து ஓப்பனாக இருக்குது அந்த மாதிரி ஹெல்மெட் போடுறவங்க வந்து கருப்பு கண்ணாடி போட்டுக்கலாங்க. அதாவது கூலர்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து யூவிஏ, அதாவது நம்ம சூரிய வெளிச்சத்தில் வந்து அல்ட்ரா வயலட் கதிர்கள் அப்படின்னு இருக்குது, அல்ட்ரா வயலட் ரேஸ், யூவிஏ யூவிபி, அது வந்து கண்ணுக்கு இப்போ ரெகுலராக நம்ம எக்ஸ்போஸ்டாக இருந்தோம்னாக்கா அது கண்ணை பாதிக்கலாம். அதனால் நீங்கள் நல்ல கூலர்ஸ் வாங்கிக்கோங்க, அதில் அந்த யூவிஏ ப்ரொடெக்ஷன் இருக்கும், ப்ளஸ் ஆன்டி கிளேர் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அப்புறம் பைக்கர்ஸ்க்குன்னே தனியாக இந்த மாதிரி மூடி இருக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குங்க, கண்ணாடி இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கண் இந்த தூசி, தும்பு, பூச்சி, இந்த புகை, பஸ்லேருந்து வர புகை, கார்லேருந்து வர இந்த மோட்டர் வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்ணை பாதிக்காதபடிக்கு நம்ம பார்த்துக்கலாம், கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஓகே மேடம். மேடம், வந்து இப்போ ஒரு சில வந்து கிளாஸஸ் போட வந்து பயன்படுத்திட்டாங்க, அதுக்கான அவசியமாக ஆயிடுச்சு மேடம். ஒரு கிளாஸ் வந்து எத்தனை நாளுக்குள்ளே செக் பண்ணணும் மேடம்? இது வந்து கரெக்டான பவரில் தான் இருக்குமா அப்படின்றது எத்தனை நாளுக்குள்ளே வந்து பார்த்து செக் பண்ணி போடணும்? 6 மாதத்துக்கு ஒரு மாதிரி ஒரு வர செக் பண்ணுறது நல்லது. அவங்க 6 மாதத்துக்கு ஒரு மாதிரி வரும்போது நம்ம செக் பண்ணிவிட்டு கண்ணாடி பவர் அதே தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில சமயத்தில் பவர் நல்லாயிருக்கும், ஆனால் கண்ணாடி பார்த்தா நிறையா அதில் கீரல்கள்லாம் இருக்கலாம், அப்போ கூட அப்போ நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் மாற்றிக்கோங்க ப்ளீஸ்னு. ஸோ 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து செக் பண்ணுறது நல்லது. மேடம், இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்புரை, இந்த கேட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, அதுக்கான தீர்வும் கிடச்சிருது மேடம். ஆனால் அது வந்து இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் ஏதோ சொல்கிறாங்க, அது வேறுபாடுகள் இருக்குன்றாங்க. அப்போ முறையான ஒரு கேட்ராக்டு என்ன சிகிச்சை பண்ணால் அவங்க வாழ்நாள் அதுக்கப்புறம் நல்லா இருக்கலாம் மேடம்? அதை பற்றி சொல்லுங்கள். புறைங்கிறது வந்து பல காரணங்களால் வரலாம். ஒன்று வந்து வயசு, அது ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட். பறக்கும் போதே கூட சிலர் புறையோடு பறப்பாங்க. கண்ணுக்குள்ளேயே வியாதி இருக்கிறவங்க, அதாவது யூவிஐட்டிஸ் அந்த மாதிரி சில வியாதிகள்லாம் உண்டு, அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் கேட்ராக்ட் அப்படின்னு ஒரு தனி விதமான ஒரு புறை இருக்கும். அப்புறம் அந்த சக்கரவியாதி இருக்கிறவங்களுக்கு கூட டயபெட்டிக் கேட்ராக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம், அது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேத்தலாஜிக்கல் கேட்ராக்டும் இருக்கும், அதாவது -15, -20 அந்த மாதிரி பவர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் 30 வயசில் 40 வயசுலேயே புறை உண்டாகும். அதனால் புறைனா ஒன்றே அப்படி தான் கிடையாது, அது என்ன காரணத்தால் வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, எந்த மாதிரி கேட்ராக்டெல்லாம் நாங்கள் பார்ப்போம்.
கேட்ராக்ட்னா எல்லாரும் அதாவது பொறைனாக்க எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி கிடையாது. கண்ணு டு கண்ணு கூட வித்தியாசம் இருக்கும். கேட்ராக்ட்லேயே ஆயிரக்கணக்கான வெரைட்டி இருக்குது. பிளாக் கேட்ராக்ட், ஒயிட் கேட்ராக்ட், கார்டிக்கல் கேட்ராக்ட், அப்படி பலவிதமான நாங்கள் ஃபோட்டோஸே எல்லாம் எடுத்து பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோவை எடுப்போம், அவங்க கேட்ராக்ட் ஃபோட்டோ எடுத்து உங்களோட கேட்ராக்ட் இந்த மாதிரி, இந்த கண்ணில் இந்த மாதிரி, இந்த கண்ணில் இந்த மாதிரி, அப்படி விளக்கமாக சொல்லிவிட்டு நம்ம சிகிச்சை முறையை வந்து பண்ணுவோம். இப்போ சின்ன இப்போ மைக்ரோ இன்சிஷன் கேட்ராக்ட் சர்ஜரின்னு இருக்குது. 2 மில்லிமீட்டர் தொலை மட்டும் நம்ம போட்டு அதுக்குள்ளே அந்த ஃபேக்கோ இமல்சிஃபிகேஷன் ப்ரோப் அதை விட்டுட்டு அதை வைப்ரேட் பண்ணுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் பண்ணும். அந்த கேட்ராக்டை உடைச்சிட்டு உறிஞ்சிடும். அது எடுத்து உறிஞ்சிட்டு அப்புறம் உள்ளே ஒரு இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ், அது ஃபோல்டபிள் இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ், உள்ளே ஒரு இன்ஜெக்டார் இருக்கும், அதை போட்டுட்டு அதில் நம்ம உள்ள கண்ணுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதுவும் நாங்கள் மெஷர் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரே இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ் போட மாட்டோம். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அல்ட்ராசோனிக் பயோமெட்ரின்னு ஒன்று உண்டு. அதை வச்சு நம்ம கணக்கு போடுவோம். கார்னியல் கர்வேச்சர் எடுப்போம். அப்புறம் இந்த பயோமெட்ரி பண்ணிவிட்டு அதுக்கு நிறைய ஃபார்முலாலாம் இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கண்ணுக்கு இந்த பவர் போடணும் அப்படின்னு ஒரு 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 இது உண்டு. அதே மாதிரி வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் கூட வித்தியாசமான பவர் கூட போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் எக்ஸாக்டாக ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. அந்தந்த கண்ணு என்ன மாதிரி கேட்ராக்ட், என்ன மாதிரி பவர், எல்லாம் சேர்த்து தான் கரெக்டாக ஒரு கரெக்டான இன்ட்ராக்குலர் லென்ஸ் போடுவோம். அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா டாக்டர்ஸுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே மேடம். மேடம், இந்த இப்போ கண்புறையிலே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஓரளவு விழிப்புணர்வாக தெரியல, ஒரு பயமானு தெரியல. இப்போ ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா உடனே கேட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒரு சிடத்துல வந்து கண்புறர் வந்து முழுமையாக முத்திட்ட அப்புறம் தான் பண்ணாதான் நல்லது அப்படின்றாங்க. அது எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது? அது வந்து இப்போ நீங்கள் ஒரு 2 மாதம் கூட டைம் கழிச்சு பண்ணான்றாங்க, ஒரு சில வந்து 1 மாதத்தில் கூட நீங்கள் பண்ணி ஆகணுன்றாங்க. இப்போ அது வந்து எப்படி மேடம் நேரங்காலத்தை வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கிறது மேடம்? அது அவங்க தொழிலை பொறுத்து இருக்குங்க. நம்ம அதுவும் கேட்போம், என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரி உங்களுடைய ஆக்குபேஷன். இப்போ வந்து ரொம்ப ஃபைன் இப்போது விஷன் பார்வை வேணும். இப்போ சர்ஜன்ஸ் இருக்காங்க, சர்ஜன்ஸுக்கு நல்ல பார்வை இருந்தால் தான் நம்ம ஆப்ரேஷன் நல்லா பண்ண முடியும். நம்மளுக்கு 60% பார்வை, 40% பார்வைனா நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி தொழிலை பொறுத்து இருக்குது. தொழிலும் நம்ம கேட்போம். ஜுவல்லரி பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த ஜுவல்லரிலாம் நல்லா பண்ணுவாங்க. எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப 100% விஷன் வேணும். ஸோ இவங்கள மாதிரி பெயிண்டிங் பண்ணுறவங்க ரொம்ப ஃபைன் விஷன் வேண்டியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ரொம்ப சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப படிக்க மாட்டோம் மேடம், நாங்களுக்கு அந்த படிக்கிற ஹேபிட் கிடையாது, ஏதோ கொஞ்சம் டிவி பார்ப்போம், அப்புறம் அப்படி கொஞ்சம் அவங்கள மாதிரி ஆட்களுக்கெலாம் கொஞ்சம் நம்ம மெதுவாக பண்ணலாம் நம்ம. அப்புறம் வந்து எந்த கண்ணு என்ன எந்த அளவுக்கு புறைய இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து கண்ணு ப்ரெஷர் கூட அதிகமாகும். லென்ஸ் இன்டியூஸ் குளோக்கோமா அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது அந்த கேட்ராக்ட் இருக்கிற அது கொஞ்சம் அது இப்படி இருக்கிற லென்ஸ் கொஞ்சம் உபிருச்சுனாக்க, கொஞ்சம் தடிப்பாக ஆயிடுச்சுனாக்க அது ஆங்கிள்னு ஒன்று உண்டு, அது க்ளோஸ் ஆகி லென்ஸ் இன்டியூஸ் குளோக்கோமான்னு ஒரு இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை இருந்துச்சுன்னா உடனே பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று சொல்லுவோம். அது அவங்களுடைய ஆக்குபேஷனை பொறுத்திருக்கு, அவங்களுடைய நீடை பொறுத்திருக்கு, அவங்களோட டைப் ஆஃப் கேட்ராக்டை பொறுத்திருக்கு, இந்த ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டியது கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ விஷயம் கண்புறேன்னா இதுக்கு பின்னாடி ஏன்னா வசூல் வந்து 50 வயசு 60 ஆயிடுச்சுன்னா அது இயற்கையாக வராதுதானப்பான்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இன்கேஸ் முன்கூட்டினா கூட என்னப்பா அப்படின்ற ஒரு பயமே தன்னறியாமல் வந்துடுது மேடம். மேடம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து ஹை ப்ரெஷர், இப்போ வந்து இப்போ நிறைய பேருக்கு பல பேருக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு சில பக்கவாதம் அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ப்ரெஷர் ஆகி அவங்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கணும். பட் கண்ணுக்கு அது மாதிரி பாதிப்புக்காக நிறைய இருக்கா மேடம்? கண் பாதிப்பு அதனால இருக்கு. எஸ் அதாவது எப்படி நம்ம ரத்த ஓட்டத்தில் நம்ம ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். எவ்ரிபடி நோஸ் அபவுட் பிளட் ப்ரெஷர். அதே மாதிரி கண்ணுக்குள்ளே ப்ரெஷர் இருக்குன்னா நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, கண்ணுக்குள்ளே கூட ப்ரெஷர்லாம் இருக்குமான்னு. ஆனால் பிளட் ப்ரெஷருக்கும் கண்ணு ப்ரெஷருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கண்ணை வந்து எல்லாருக்குமே 10-20 மில்லிமீட்டர்ஸ் மெர்க்குரி பாதரசம், மில்லிமீட்டர் பாதரசம் இருக்கணும். அது நார்மல் ரேஞ்ச். இப்போ 20க்கு மேலே இருந்ததுனாக்க நம்ம வந்து அதை நம்ம சில டெஸ்டெல்லாம் பண்ணுவோம். அதாவது உண்மையாகவே அது குளோக்கோமாவா, அதாவது அது அது கண்ணு ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அதுக்கு குளோக்கோமான்னு சொல்லுவோம். அது உண்மையாகவே குளோக்கோமாவா இல்லைன்னா அதோட வேரியேஷனா அப்படின்னு பார்ப்போம். அதாவது சஸ்பெக்ட் குளோக்கோமா சஸ்பெக்டா, ஆக்குலர் ஹைப்பர்டென்ஷனா, அது பல இதை நாங்கள் உடனே குளோக்கோமான்னு சொல்ல மாட்டோம். அப்போ வந்து அந்த பரந்த பார்வையை அஃபெக்ட் பண்ணும். பரந்த பார்வை அது குளோக்கோமான்ற வியாதியில் பரந்த பார்வைன்னு என்ன அர்த்தம்னாக்க, இப்போ நான் அந்த கேமராவை பார்த்துட்ருக்குறேன், இது என்னுடைய சென்ட்ரல் விஷன், நேர்பார்வை. நான் இது பார்க்கும்போதே சார் தெரிகிறாரு, மேலே அந்த வெளிச்செல்லாம் தெரியறது, இந்த ஸ்க்ரீன் தெரியறது, இந்த பக்கம்லாம் தெரியும். அது பேர் பக்க பார்வை இல்லைன்னா பரந்த பார்வை, சைட் விஷன். குளோக்கோமான்ற வியாதியில் சைட் விஷன் வந்து பாதிக்கப்படும்.
அது பேஷண்ட் வந்து அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது இந்த மாதிரி அவங்களுடைய சைட் விஷன் குறியிக்கிட்டே வருதுன்ட்டு. சிலருக்குலாம் டியூபுலர் விஷன் ஆகிடும், அதாவது ஒரு டியூப் வச்சு நம்ம டியூப் வழியாக பார்த்தா எப்படி தெரியும், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும், பறந்த பறவை அவ்வளோ குறுகி போயிருக்கும். அதனால வந்து கண்ணு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனாக்க உடனே நாங்கள் இந்த டெஸ்டெல்லாம் பண்ணுவோம், பறந்த பறவை எவ்வளோ இருக்குன்னு. அப்புறம் அது நரம்பை பாதிக்கும், நம்ம கண்ணில் ஒரு ஆப்டிக் நரம்புன்னு ஒன்று உண்டு, அது கண்ணில் கண்லேருந்து மூளைக்கு கனெக்ஷன் உண்டு அதுக்கு. ஸோ அந்த நரம்பு பாதிக்கப்படும், இந்த நரம்பு நார்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இற்று போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நாங்கள் அதை ஸ்கேன் பண்ணுவோம், அந்த நரம்பை ஓசிடின்னு ஒரு எக்யூப்மெண்ட் உண்டு, அதை வச்சு பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதெல்லாம் வைப்போம், இந்த பறந்த பறவை எவ்வளோ இருக்குது, கார்னியல் திக்னஸ்னு ஒன்று உண்டு அதுவும் பார்ப்போம், அது பார்ப்போம், அப்புறம் இந்த ஓசிடி பார்ப்போம். இதெல்லாம் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா, உண்மையாகவே குளோக்கோமாவா இல்லையா, வேரியேஷனாக எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம முடிவு பண்ணி அவங்கவுங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். கண்டிப்பாக மேடம், ஏதோ ஒரு பேஷண்ட் பக்கத்தில் உட்காந்து யாராக இருந்தாலும் ஈஸியாக பாமரனுக்கு புரியிற மாதிரி வந்து ஒரு புரிய வைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் மேடம். மேடம் வந்து இப்போ நியூ இயர் வந்து இப்போ ரெண்டு நாள் நியூ இயர் வரப்போகுது, ஏன்னா வந்து நியூ இயர்னாவே பல பேர் பல ரெசல்யூஷன் எடுப்பாங்க, நான் இனிமேல் வந்து ஸ்மோக்கிங் பண்ண மாட்டேன், இந்த சிகரெட் பிடிக்க மாட்டேன், கரெக்ட் டைம் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை என்னென்னலாம் எடுக்கணும், ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேடம் நியூ இயர் ரெசல்யூஷன்னா? சத்துணவு நான் சொன்னேன்னா என்னெல்லாம், முருங்கைக்காய், முருங்கை எல்லாம், கீரை எல்லாம் சாப்பிட்லாம், முட்டை, ஈரல், மீன் இதெல்லாம் சாப்பிட்லாம் நம்ம. அது தவிர வந்து சக்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தயவுசெய்து போய் பாருங்கள், எந்த விதமான பிரச்சனை இல்லாட்டாலும் போய் பாருங்கள். அது மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் போய் பாருங்கள். அப்புறம் வந்து கண்ணாடி போடுறவங்களும் 6 மாதத்துக்கு ஒரு முறை போய் பாருங்கள். அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது மாறு கண்ணு இல்லைன்னா அவங்க சரியாக கண்ணு தெரியல சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் நம்ம விளையாட்டுக்காக பண்ணுறோன்னு நினைக்காம நம்ம உடனே போய் ஒரு கண்ணு டாக்டரை பாருங்கள். இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம வருமுன் தடுப்போம், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம கண்ணை நம்ம பாதுகாத்துக்கலாம். 2019 எல்லாருக்கும் கண் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பார்வை நல்லாயிருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன். நத்திங் டு வரி, நீங்கள் எனிதிங், அப்போ கண் கொஞ்சம் சிவப்பானா கூட நம்மளால் நம்ம மருந்து கடையில் போய் வாங்கி போடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா சிவப்பாக ஆகிறதுக்கு பல காரணங்கள் உண்டு, ஒரு காரணம் கிடையாது, 30-40 காரணம் உண்டு, எல்லாத்துக்கும் வேறு வேறு ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். அதனால் நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு வாங்கி போடாதீங்க, உடனே ஒரு கண் டாக்டர் போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம நியூ இயர் ரெசல்யூஷனாக நம்ம எடுத்துக்கலாம். நியூ ஐ இயர் அப்படின்னு நேர்களே வந்து உங்களுக்கு அவன் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஆர்கே ஐ சென்டரோட ஸ்தாபகர் டாக்டர் ரஜினிகாந்த் மேடம் 40 ஆண்டு காலமாக அந்த கண் சிகிச்சையில் வந்து பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக 30 ஆண்டு காலமாக டி நகர் ஆர்கே ஐ சென்டரில் வந்து பலவிதமான நோயாளிக்கு வந்து எளிய முறையில் வந்து தீர்வு கொடுத்து பல பேருக்கு வந்து கண்ணு மூலயமா பல உலகத்தை பார்க்குற பல வாய்ப்புகள் அவங்க கொடுத்துருக்காங்க. மேடமோட நம்பர் திரையில் இருக்குது, பாமரனுக்கு புரியிற மாதிரி வந்து ஒரு சில டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க, அதில் வந்து முன்னோடியாக இருக்கிறாங்க நம்ம மேடம். மேடம் நம்பர் திரையில் இருக்குது, நீங்கள் மேலும் பயன்படுத்திக்கலாம் மேடம். சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு அவன் நிகழ்ச்சி மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தோடு மீண்டும் தொடரும். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம்.